ஹலோ, பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோடு வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. மணிரத்னம் அவர்கள் இயக்கிற படமான பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக நம்ம த்ரிஷா நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட கெட்டப் நேற்று வெளியாகி சூப்பரான வரவேற்பை வாங்கியிருக்குங்க. கதைப்படி கார்த்திக்கு த்ரிஷா ஜோடியாக நடிக்கிறாங்க. அதனால் ட்விட்டரில் நேற்று நகைச்சுவையாக ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, இளவரசி உங்கள் லைவ் லொக்கேஷனை அனுப்புங்கள், உங்கள் அண்ணன் அதாவது ஜெயம் ரவி அவரோட ஓலையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்தியத்தேவனாக நடிக்கிற நம்ம கார்த்தி நகைச்சுவையாக இந்த பதிவை ட்விட்டரில் அப்லோட் பண்ணியிருக்காரு. சாரதி ராஜா அவர்களோட தயாரிப்பில் ரங்கா இயக்கத்தில் அசோக், யாஷிகா ஆனந்த் இவங்க ரெண்டு பேரும் நடித்து வெளியாகிற படம் பெஸ்டி. இந்த படத்தோட இயக்குனர் இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் நம்மளோட பகிர்ந்திருக்காருங்க. தன்னோட காதலியான யாஷிகாவோட பண்ண வீட்டுக்கு போகிறாரு அசோக். அங்கே திடீர்னு பேய் வந்துடுது. அந்த பேய் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் பெஸ்டி படத்தோட மீதி கதை. விபத்துக்கு முன்னாலேயே யாஷிகா நடித்த இந்த படம் இப்போ தாங்க வெளியாகுது. கவர்ச்சி மட்டும் இல்லாமல் நடிப்புலையும் யாஷிகா முத்திரை பதிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அமெரிக்காவில் நடந்த திரைப்பட விழாவில் யாஷிகாவுக்கு சிறந்த நடிகை விருதும் கிடச்சிருக்கு. பேய், திகில், இதையெல்லாம் பற்றி ஒரு புது வகையான ஒரு திரைக்கதையை இயக்குனர் அமைச்சிருக்காரு. இளமை துள்ளலோட மர்மமும் சேர்ந்த ஒரு கதையாக இருக்கும் பெஸ்டி அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்காரு. இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி போஸ்ட் கொடுக்கறதா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருந்தார். இளையராஜாவுக்கு ரஜினி, கமல் எல்லா திரைத்துறையினரும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற இளையராஜா அவர்கள் மோடிஜியின் எண்ணங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இசை, கலை மற்றும் கலாச்சாரத்தின் அழகை வந்து நம் சமூகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்கும் ரசிகர்களுக்கும் என் நன்றின்னு கூடவே எல்லாருக்கும் சொல்லியிருக்காருங்க. அதே நேரம் திமுக இளைஞரணி செயலாளரும் நடிகரும் எம்எல்ஏவுமான உதயநிதி அவர்கள் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அது என்னன்றீங்களா? இளையராஜா பெயருக்கு பின்னால் எம்பி என்று போட்டுக்கொள்ள பாஜகவின் மோடி அரசு பதிவு கொடுத்து கௌரவிக்கலாம், ஆனால் அவர் பெயருக்கு முன் போடும் இசைஞானி என்ற பட்டம் கருணாநிதி கொடுத்தது அப்படின்ற ஒரு வாழ்த்து செய்தியில் அரசியல் கலந்து கருணாநிதியோட இளையராஜா அவர்கள் இருக்கிற ஒரு ஃபோட்டோவையும் பதிவு செஞ்சுருக்காரு. பாகுபலி படத்துக்கு அப்புறமாவே நடிகை அனுஷ்கா நிறைய படங்களில் நடிக்கவே இல்லை. இப்போது கூடிய சீக்கிரம் ஒரு காமெடி மூவியில் நடிக்க போகிறதா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. லிங்குசாமி அவரோட இயக்கத்தில் ராம் பொத்தினேனி, கீர்த்தி ஷெட்டி ஆதி நடிப்பில் தமிழ்லையும் தெலுங்குலையும் வெளியாக ரெடியாக இருக்கிற படம் வாரியர். தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. சென்னையில் இந்த படத்தோட விழா ஒன்று நடந்திருக்கு. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு சில வார்த்தைகள் பேசியிருக்காருங்க. இவர் இயக்கிய பொன்னியின் செல்வன் படமும் லிங்குசாமி அவர்களோட வாரியர் படமும் ஒரே சமயத்தில் தான் படப்பிடிப்பு நடந்ததாமா. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து லிங்குசாமி அவர்களும் அவரோட பின்னாடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமா இயக்குனர்களோட நட்பு அவங்க அடிக்கடி சந்திச்சுக்கிற ஒரு மைய புள்ளியாக இருக்கிறது லிங்குசாமி அவர்களாமா. இயக்குனர் சங்கர் அவர்கள் கருணா காலத்தில் அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்ததாகவும் அப்போது அவருக்கு பக்கபலமாக உதவியாக தைரியம் சொன்னது வந்து லிங்குசாமி அவர்கள்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துடைய இயக்குனரான லிங்குசாமி அவர்கள் நதியாவோட பணிபுரியணும் அப்படின்றது அவருடைய நீண்ட நாள் கனவாக இருந்ததாமாங்க. அது இந்த படம் மூலமாக நிறைவேறியிருக்காமா. ஹீரோயினான கீர்த்தி ஷெட்டிக்கு ரன் படத்தில் அவர் அறிமுகம் செஞ்ச மீரா ஜாஸ்மினுக்கு எப்படி பல சாயல்கள் இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்தில் இவருக்கு இருக்கும்னு சொல்கிறாரு. வில்லனாக நடிச்சிருக்கிற ஆதிக்கு வரப்போகிற அடுத்த அவார்ட் செஷனில், அதாவது சிறந்த வில்லன் பிரிவில் அதிக விருதுகளை வாங்குவாருன்னு சொல்லியிருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சண்டைக்கோழி, பையா படங்களில் ஹீரோக்களுக்கு பயங்கர திருப்பு முனைகளாக அமைஞ்ச படம். அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோ ராமுக்கும் வாரியர் படம் ஒரு திருப்பு முனையாக அமையும்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு சிறப்பு பாடலை வந்து நம்ம சிம்பு பாடியிருக்காரு. அவருக்கும் தன்னோட நன்றிகளை சொல்லியிருக்காரு லிங்குசாமி அவர்கள். இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, this is bye from RJ Nithya. Take care, stay safe, bye-bye.